நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, டிஜி லாக்கர் அரசினுடைய ஒரு வெப்சைட்ல நம்முடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட், இந்த ஆவணங்களை எப்படி அப்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறது, அந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைன்ல இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி துறை, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசாங்க இணையதளங்கள் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளுடைய டாக்குமெண்ட் எதை கரெக்ஷன் பண்ணனாலும், ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எதை கரெக்ஷன் பண்ணனாலும் சாஃப்ட் காப்பியாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் இப்போ அடிஷ்னலாக டிஜிலாக்கர் மூலமாக கூட உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ டிஜிலாக்கரில் நம்முடைய அரசு இது அரசினுடைய வெப்சைட்டு தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த வெப்சைட்டில் நம்ம அரசிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை அதில் அப்லோட் பண்ணி வைத்திருந்தோன்னா, எனி கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வீஸில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டரில் போய் அந்த டாக்குமெண்ட் உள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் டைரெக்டாக இதிலேருந்து ஃபெச் பண்ணி அந்த டீட்டெயிலை அப்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு இது கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான என்னெல்லாம் ஆவணங்கள் தேவைன்னா, ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அதுக்கு OTP வரும், அதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிறவங்க இதில் சைன்இன் கொடுத்து உள்ளே போய் நம்ம பண்ணுவோம். இது வரைக்கும் இல்லாதவங்க சைன்அப் கொடுத்து இதை ஃபில் பண்ணணும். சைன்அப் கொடுக்கும்போது இதில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. தவறுதலாக டைப் பண்ணால் அக்செப்ட் ஆகாது. உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், இயர், ஆனா பெண்ணா, மூன்றாவது பாலினமாக அதாங்கிறது, மொபைல் நம்பர் நெசசரி, 6-digit பின் தேவை. ஒவ்வொரு முறையும் நம்ம லாகின் பண்ணும்போது பின் கொடுக்கணும், ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு OTPயும் வரும். மெயில் ஐடியும் கொடுத்துக்கிடுங்க. ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை கொடுத்தா அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆக்டிவேட் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே உள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆதார் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்முடைய ஆதார் கார்டு உள்ள வந்துடுது. இப்போ நம்ம ஏற்கனவே நான் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ சைன்இன் கொடுத்தா என்ன மாதிரி ஸ்க்ரீன் வருதுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சைன்இன் வந்து மூணு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து மொபைல் நம்பர், இல்லை ஆதார் நம்பர், யூசர் நேம். நம்ம அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது OTP கொடுத்தோன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூசர் நேம் கேட்கும். இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத யூசர் நேம் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். யூசர் நேம்னா யூசர் நேம் கிளிக் பண்ணிட்டு யூசர் நேமும் அந்த 6-digit பின்னும் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து இல்லை ஆதார் நம்பர் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு பின் மறந்துட்டுனா ஃபர்கட் செக்யூரிட்டி பின் கொடுத்துக்கலாம். வந்து நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் பேஜில் உள்ளே போனால் ஆதார் கார்டு இருக்குது, என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. நான் டிரைவிங் லைசன்ஸை ஆட் பண்ணிட்டேன். இது போக இன்னும் நம்ம ஆட் பண்ணணுன்னா SSLC மார்க் ஷீட்டு, இருப்பிட சான்றிதழ், HSC மார்க் ஷீட்டு, கேஷ் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, விகில் ரிஜிஸ்ட்ரேஷன், COVID-19 வேக்சின் சர்டிஃபிகேட்டு, இப்படி அரசியலமைந்து நம்ம பெறப்பட்ட ஆவணங்களை ஒரே இடத்துல இதில் நம்ம அப்லோட் பண்ணி வைத்துக்கலாம். இது அரசினுடைய இணையதளம் தான், செக்யூரானதான். தேவையில்லாமல் மொபைலில் கேம் ஸ்கேனர் இன்னும் பல ஆப்களை நிறைய பேர் வச்சுருக்கிறோம். அப்படி வைக்காமல் அந்த அரசினுடைய இந்த இணையதளத்தில் வைப்போமானால் நம்ம அப்லோட் பண்ணும்போது ரொம்ப எளிது. ஒவ்வொரு தடவை மேனுவலாக இல்லைனாலாம் முன் நாட்களில் நிறைய பேர் என்கிட்டையும் கரெக்ஷன் வரும்போது அவங்க டாக்குமெண்ட் ஃபுல்லாக நான் ஸ்கேன் பண்ணி என்னுடைய லேப்டாப்பில் வச்சு திரும்ப அப்லோட் பண்ணணும். இதே இது இவங்க இந்த டிஜிலாக்கரில் அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்பரை மட்டும் கொடுத்து, ஆதார் நம்பரை கொடுத்து, OTP கொடுத்து டாக்குமெண்ட்டை எளிதாக அப்லோட் பண்ணிக்கலாம். இது போக இதில் டிரைவ் நமக்கு கொடுக்குறாங்க. தேவையான ஆவணங்களையும்
இதில் வந்து நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான எதுவும் தேவைப்படுற ஆவணங்கள். இப்போ வந்து என்னுடைய பைக் ஆர்சி புக்கு இதில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இ சைனும் கொடுக்குறாங்க, அதாவது டாக்குமெண்ட்டை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணால் இது டிஜிலாக்கர்லேருந்து தான் சைன் ஆகி வந்திருக்குங்கிறதும் ஷோ ஆகுது. உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்னுடைய பைக் ஆர்சி புக்கு இதில் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணால் அந்த டாக்குமெண்ட் வந்து டிஜிட்டலி சைன்டுன்னு சொல்லி வந்துடுது. என்னுடைய பேர் போட்டு டைம் போட்டு இது டிஜிலாக்கர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்குங்கிறதும் கொடுத்துருந்தாங்க அந்த டீட்டெயில். ஸோ இந்த டிஜிலாக்கரில் நம்ம அரசு சார்ந்த நம்மளுடைய பர்சனல் டாக்குமெண்ட் இதில் வச்சுருந்தா இதில் வந்து அன்வான்ட் ஃபைலை தேவையில்லாமல் நம்ம அப்லோட் பண்ண முடியும். மெயிலெலாம் நிறைய கூகுள் டாக்குமெண்ட் எல்லா இதிலையும் வைக்கிறோம், அது சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இதில் வந்து அவங்களே இம்பார்ட்டண்ட் என்னெல்லாம் தேவைப்படும் ஒரு மனிதனுக்கு அரசு சார்ந்த ஆவணங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அது எல்லாமே கேட்டகரிஸ் வைஸாக நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிதாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டிரைவ்லேயும் நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை கரெக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து எடிட் கொடுத்து ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுவும் வெரிஃபை பண்ணிவிட்டேன். இது போக இசைன் என்னெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உள்ளே செப்பரேட்டாக வந்துடும். நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் முதல்ல காமிச்சது, இசைன் பண்ணது ஃபுல்லாக அங்கே இருக்கும். டெலிட்டும் நம்ம பண்ணுறாத பண்ணிக்கிடலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.